முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான 3 கோடி ரூபாய் மோசடியில் தொடர்பு இருப்பதாக திருப்பத்தூர் மாவட்ட அதிமுகவினர் இருவரை விருதுநகர் தனிப்படை போலீசார் பிடித்து விசாரித்து வருகின்றனர். மேலும் திருப்பத்தூரில் ராஜேந்திர பாலாஜி பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆவின் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களில் வேலை வாங்கி தருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி 3 கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. புகாரை தொடர்ந்து ராஜேந்திர பாலாஜி மற்றும் உதவியாளர்கள் முத்துப்பாண்டி, பாபுராஜ், பலராமன் ஆகியோர் மீது விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் ராஜேந்திர பாலாஜியின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து கடந்த 17ஆம் தேதி அவர் தலைமறைவாகிவிட்டார். அவரை பிடிக்க 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை, திருச்சி, கொடைக்கானல், பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் தேடப்பட்டு வருகிறது. வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸும் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடியில் தொடர்புடையதாக பலரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட அதிமுக நிர்வாகியும் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணியின் நேர்முக உதவியாளராக இருந்தவருமான ஜோலார்பேட்டையைச் சேர்ந்த ஏழுமலை மற்றும் நாற்றம்பள்ளியைச் சேர்ந்த விக்னேஸ்வரனை சிவகாசி போலீசார் விசாரணைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். இருவரும் ராஜேந்திர பாலாஜி மூலம் அரசு துறையில் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அது குறித்து அவர்களிடம் விசாரணை நடத்த போலீசார் அழைத்துச் சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே 10 நாட்களுக்கும் மேலாக தலைமறைவாக உள்ள ராஜேந்திர பாலாஜி திருப்பத்தூர் மாவட்டத்தில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதையடுத்து மாவட்டம் முழுவதும் போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.